வணக்கம். இந்த வீடியோல வீரபாகு பிறந்த கதை, அதாவது முருகப்பெருமானுடைய படையை வழிநடத்தின 9 தளபதிகளில் மூத்த தளபதி முதல் தளபதி வீரபாகு எப்போ பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, அவருடைய அப்பா அம்மா யாரு, அவருடைய உண்மையான அவதார நோக்கம் என்ன, முருகனை முதன் முதல்ல அவர் எப்படி மீட் பண்ணுறாரு, முருகே ஏன் இவரை தன்னுடைய தலைமை தளபதியாக அப்பாயின்ட் பண்ணாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரே வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே நம்மளில் நிறைய பேருக்கு வீரபாகு அப்படிங்கிற இந்த கேரக்டரு கந்தன் கருணை படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கும். அதில் நடிகர் திலகம் சும்மா இறங்கி விளாண்டுருப்பாப்புல, சிவகுமார் முருகனை விட ஒருபடி மேலே போய் 4 சீன் வந்தால் கூட நல்லா நறுக்குன்னு இந்த வீரபாகு கேரக்டரை நம்ம நெஞ்சுக்குள்ளே இறக்கி விட்டுருப்பாப்புல சிவாஜி. வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற இந்த போர் நாதத்தை, இந்த வெற்றி முழக்கத்தை நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட ஏகப்பட்ட ராசாமாறு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் விதை போட்டவர் இந்த வீரபாகு தான். வரலாறில் வேலாயுதத்தை பிடிச்சி நிற்கிற மாதிரி பெரிய கடவுளாக நம்ம முருகனை மட்டுமே பெரும்பாலும் பார்த்து வந்திருப்போம். அந்த முருகங்கூடையே சேர்ந்து அவருக்கு துணையாக 9 வீரர்கள் வேல் பிடிச்சி அரக்கங்க கூட சண்டை போட்டிருக்காங்க. அந்த 9 பேருமே அண்ணன் தம்பிக, அவக எல்லாத்துலேயும் மூத்தவர் தான் இந்த வீரபாகு. சரி, இவருடைய அவதாரம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதன் முதல்ல சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து அதுல இருந்து 6 தீப்புழம்புகளை உருவாக்கி முருகப்பெருமானை படைக்கும் போது அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்வதி தேவி அந்த உக்கிரத்தை, அந்த வேகத்தை தாங்க முடியாம அவருக்கு பக்கத்தில் இருந்து ஓட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி பார்வதி தேவி சிவபெருமான் பக்கத்தில் இருந்து ஓடி போகும்போது அவங்க காலில் போட்டிருந்த சிலம்பானது உரசி உடஞ்சு போய் அதுல இருந்து 9 மணிகள் தெரிச்சு விழுந்துச்சு, 9 ரத்தினங்கள் தெரிச்சு விழுந்துச்சுன்னு சொல்லப்படுது. இப்படி சிலம்பு உடஞ்சு போய் மணிகள் எல்லாம் செதறி போச்சேன்னு பார்வதி தேவி திரும்பி பார்க்கும்போது அவங்களுடைய உருவத்துடைய பிரதிபலிப்பு அந்த 9 மணிகள்லையும் அந்த 9 நவரத்தினங்கள்லையும் விழுந்துச்சுன்னு, அதுக்கு அடுத்த நொடியிலேயே அந்த 9 மணிகள்ல இருந்து 9 பார்வதி தேவியுடைய அம்சத்திலேயே 9 கண்ணிகள் பிறந்து வராங்க. அப்படி உருவான இந்த 9 சக்தி தேவிகளும் இந்த நவசக்திகளும் சிவபெருமான அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே சிவபெருமானுடைய திருவிளையாடலால் அந்த 9 பேரும் கருவுற்றுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சிவபெருமான் பக்கத்தில் போய் நிற்கும் போது அதை பார்த்த பார்வதி தேவிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. தன்னுடைய நாதனுக்கு பக்கத்தில் எப்படி இந்த 9 கண்ணிகள் நிற்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்கள பார்த்தாங்கன்னும், பார்வதி தேவி பார்த்த அந்த உக்ர பார்வையிலேயே இந்த 9 நவக்கண்ணிகளும் பயந்து போய் அவங்க உடம்புல இருந்து வியர்வைகளாக சொட்டி அந்த ஒவ்வொரு வியர்வையிலிருந்தும் ஒரு வீரன் பறந்து வந்து 100,000 மேல வீரர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் இந்த நவசக்திகளை நெருங்கி வந்த பார்வதி, என்னுடைய கணவர் வழியாக நீங்க எல்லாரும் மாசமாயிருக்கீங்க, உங்களுடைய கருவானது அப்படியே தங்கி போகட்டும், உங்களுக்கு பிரசவமே நடக்காது அப்படின்னு ஒரு சாபத்தை போடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப காலமாக இந்த நவக்கண்ணிகள் வயிற்றுல குழந்தையை தாங்கிக்கிட்டு பிரசவமாகாமலே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக நாட்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கும்போது சரவண பொய்கையில 6 குழந்தைகளை வளர்ந்துக்கிட்டு இருக்கிற முருகப்பெருமான் ஒரே குழந்தையாக சண்முகனாக உருவாக்கப்பட்ட போது இந்த நவசக்திகளுமே வந்து பார்வதி தேவி கிட்ட கெஞ்சி, அதுக்கப்புறமா சிவபெருமான் சிபாரிசு பண்ணி நம்முடைய மகன் இந்த சண்முகனுக்கு துணைக்காக அவனுடைய படைக்கு படை தளபதிகளாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த நவசக்திகளிலிருந்து நவகுமாரர்களை உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு திருவிளையாடலை நான் பண்ணேன், அவங்க மேலே எந்த தப்பும் இல்லமா, அவங்களுக்கு பிரசவமாகிறதுக்கு நீ அருள் புரிஞ்சு விடுமான்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட கேட்க போக, அதுக்கப்புறமா பார்வதி தேவி இந்த நவசக்திகளுக்கும் குழந்தை பறக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்ததுக்கு அப்புறமா நவ வீரர்கள் இந்த 9 வீரர்களும் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நவசக்திகளில் மாணிக்கவள்ளின்னு சொல்லக்கூடிய ரத்தவள்ளி கிட்ட இருந்து வீரபாகு முதன் முதல்ல பிறந்து இந்த அத்தனை பேருக்கும் மூத்தவராக உருவாகி வர்றாரு. அடுத்ததாக தரளவள்ளின்னு சொல்லக்கூடிய, பௌத்திகவள்ளின்னு சொல்லக்கூடிய, முத்துவள்ளின்னு சொல்லக்கூடிய பெண்ணிடமிருந்து வீரகேசரி பிறந்து வர்றாரு. அதுக்கப்புறமா புஷ்பராகவள்ளி பௌசுவள்ளின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணிடமிருந்து வீரமகேந்திரன் பிறந்து வர்றாரு. கோமேதகவள்ளி கோமேதக திலகான்னு சொல்லப்படக்கூடிய சக்தி தேவியிடமிருந்து வீர மகேஸ்வரர் பிறந்து வர்றாரு.
வராரு வைடூரிய வள்ளி கிட்ட இருந்து வீர புரந்தரர் பிறந்து வராரு வைரவள்ளி வஜ்ரவள்ளின்னு சொல்லக்கூடிய தேவியிடம் இருந்து வீர ராக்கதர் வீர வைரவன் வீர ராட்சசர் வீர ராட்சசன் இப்படிங்கிற பெயர்களால சொல்லப்படக்கூடிய இன்னொரு வீரன் பிறந்து வராரு அடுத்ததா மரகதவள்ளி அப்படிங்கிற அம்மா கிட்ட இருந்து வீர மார்த்தாண்டர் பிறந்து வராரு அடுத்து பவளவள்ளி கிட்ட இருந்து வீராந்தகர் நீலவள்ளி இந்திர நீலவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் கிட்ட இருந்துட்டு வீரதீரர் இல்லைன்னா வீரேந்திரர்னு சொல்லுவாங்க இப்படி ஒன்பது வீரர்களும் பிறந்து வந்து முருகப்பெருமானுடைய படையை வழி நடத்துறதுக்கு ஒன்பது தளபதிகளாக அந்த இடத்துல நிற்கிறாங்க சிவபெருமான் முருகப்பெருமானோட சேர்த்து இந்த வீரர்களுக்கும் ஆசி கொடுத்து முருகப்பெருமானுக்கு என்னென்னைக்கும் பக்க துணையா நில்லுங்கன்னு சொன்னாரு ஒரு வகையில பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய சகோதரர்கள் தான் இந்த ஒன்பது பேருமே அவங்க வெறும் படை தளபதிகள் மட்டுமில்ல முருகப்பெருமானுடைய சொந்த தம்பிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அது மட்டும் இல்லாம முதன் முதல்ல பார்வதி தேவி ஆக்ரோசத்தோட பார்க்கும்போது இந்த நவசக்திகளுடைய வியர்வை துளியிலிருந்து ஒவ்வொரு வீரனா எந்திரிச்சு வந்தாங்க பாத்தீங்களா அவங்க அத்தனை பேரும் முருகப்பெருமானுக்கு பின்னால படை வீரர்களா நின்று இப்போ அசுரர்களை அழிக்கிறதுக்காக காத்திருக்காங்க இதுதான் வீரபாகு உட்பட முருகப்பெருமானுடைய படை தளபதிகளா இருந்த ஒன்பது வீரர்கள் பிறந்த கதை இப்படி வீரபாகுவும் அவருடைய தம்பிகளும் முத ஆளா சண்டைக்கு போய் நின்று இறங்கி சண்டை போட்டாங்க வீர மகேந்திரபுரின்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் சூரபத்மன் ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கே போய் எப்படி லங்கைய போய் அனுமாரி எரிச்சு விட்டுட்டு வந்தாரோ வீரபாகு கிளம்பி போய் தூதுவனாக போய் அங்க சூரபத்மன் அவருக்கு அவமரியாதையை உண்டாக்கணும்னு ஆசனம் கூட கொடுக்காமல் இருந்தப்ப கூட முருகப்பெருமானுடைய அருளால ஒரு மிகப்பெரிய ஆசனத்தை உருவாக்கி அங்கேயும் போய் கெத்து காட்டி அதுக்கப்புறமா சூரபத்மன் கோபப்பட்டு வீரபாகுவை பிடிச்சி சிறையில் அடைங்கன்னு சொல்லும் போது எப்படி அனுமாரி லங்கையை எரிச்சாரோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்தை ஆடி ஏகப்பட்ட அசுரர்களை ஒழிச்சு கட்டி அங்க சூரபத்மனுடைய மகன் உட்பட ஏகப்பட்ட வீரர்கள் ஏகப்பட்ட சூரர்களை எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு அந்த சூரபத்மனுடைய மாளிகையில இருந்த அரசவையவே அழிச்சு முடிச்சு சுத்தி இருந்த காடுகளை எல்லாம் கொளுத்தி முடிச்சு மறுபடியும் முருகப்பெருமான் கிட்ட வந்து சேர்ந்தாரு வீரபாகு அதுக்கப்புறமாவும் ஒரு சமயத்துல அக்னிமுகன் பத்ரகாளி கிட்டயே அருள் வாங்கி மிகப்பெரிய அசுரனாக உருவாகி ஏகப்பட்ட தேவர்களுடைய படைகளை எல்லாம் அழிச்சு ஒழிக்கிறப்ப அங்க போய் வீரபாகு நின்னதுக்கு அப்புறமா பத்ரகாளி தேவி இவ்வளவு நேரமாக அக்னிமுகன்கிற அசுரனுக்கு துணைக்கு நின்ன தேவி வீரபாகுவை பார்த்து அந்த சமயத்திலேயே புன்முறுவல் பூத்துக்கிட்டு அக்னிமுகனை விட்டு விலகி போயிட்டா அதுக்கப்புறமா தேவர்களுடைய கையானது ஓங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கடைசி வரைக்கும் முருகப்பெருமானோட நின்று புராணத்தில் இடம் பிடிச்ச இந்த வீரபாகுவும் அவருடைய தம்பிகளும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வரலாறுல ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்காங்க இவர்களுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் அதாவது வீரபாகுடைய மகள் சித்திரவள்ளியத்தான் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரனும் அவருடைய சோழ சாம்ராஜ்யத்தை காத்து நின்ன வீரர்களாக இந்த நவ வீரர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் இருந்தாங்க